வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் அதிகமாக சேர்க்காதனால ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எப்பயுமே பச்சை மிளகாய் வந்து நீட்டவக்கில் தான் வெட்டி போடணும். ஏன்னா பொரியெல்லாம் செய்யும்போது குழந்தைங்க சாப்பிட்டா வாயில் போடும், அதனால் இது மாதிரி தான் வெட்டி போடணும். பச்சை மிளகாய் பெருசாக விட்டுறதுனால அதுக்கு உடனே வந்து நம்ம எடுத்து வெளில போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச வெண்டைக்காயை அதில் போட்டுக்கலாம். இது வெட்டாத ஒரு காய் இருந்துருக்கு, அதை எடுத்துருவோம். வெண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வதக்கி போடுங்க. வெண்டைக்காய் வதக்கும்போது 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா வந்து வெண்டைக்காய் பச்சை நிறத்துலேயே இருக்கும். வெண்டைக்காய் கட் பண்ணி மீதம் இருக்கிற இந்த தலைப்பகுதியும் இந்த வால் பகுதியும் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போட வேண்டாம். இதில் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அதாவது ஒரு 8 மணி நேரம் ஊறின பிறகு அந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்து குடிச்சிட்டோம்னா நமக்கு நல்லது. அதாவது சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும். இது வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வழுவழு தன்மையோடு தான் இருக்கும், ஆனால் அதை குடிச்சிங்கன்னா நல்லது. இதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அந்த சர்க்கரை அளவு கட்டுப்படக்கூடியது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா அதில் உள்ள வலுவழுப்பு தன்மைலாம் வராது. பாருங்கள், இப்போ நான் அப்படி செய்கிறனால வலுவழுப்பே இல்லை. காய் வேகிறதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் தெளிச்சிக்கோங்க. தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் வேக வைங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காவை திருவி போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து கொப்பரை தேங்காய் தான் போட்டிருக்கேன். சாதா தேங்காயும் போடலாம், கொப்பரை தேங்காய் இருக்குது. கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன், அதை வந்து திருவி போட்டிருக்கேன். ஸோ இந்த வெண்டைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க. காரம் அதிகம் வேணுன்றவங்க வந்து இதில் வந்து மிளகாத்தூளாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க.